IPL is overrated. MS Dhoni was overrated. Cricket EH overrated. ஐபிஎல் எல்லாம் முடிஞ்சதா? என்ன கூட முடிஞ்சிருச்சோ அந்த கூட இருங்கோ. ஸோ இங்க நிறைய யூடியூபர்ஸ்க்கு வியூஸ் வராம காரணமா இருந்தது இந்த ஐபிஎல் தான். ஸோ இப்போ அந்த ஐபிஎல்லே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் இந்த ஐபிஎல் பத்தி நான் பேசிதான் ஆகணும். மொத்த ஃபைனல் ஆடா இது. ஃபர்ஸ்ட் இது ஐபிஎல் ஆடா இல்ல இது ஐபிஎல் இல்ல? நான் வந்து ஒரு தோனி ஃபேன். ஸோ நான் தோனிக்கு சப்போர்ட் பண்ணேன், அதாவது சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணேன். சிஎஸ்கே வெளியே போயிடுச்சு. சரி, ஆர்சிபி வரைக்கும் கப்படிக்கல, ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு ஆர்சிபி சப்போர்ட் பண்ணா ஆர்சிபி வெளியே போயிடுச்சு. சரி, நம்ம பங்காளி யாரா இருந்து பிளே ஆஃப் வந்திருக்காரு அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் பார்த்தா அவங்களும் வெளியே போயிட்டாங்க. சரி, தலைமை பேட் கம்மின்ஸ் மட்டும்தான். சரி, பேட் கம்மின்ஸ் அதாவது எஸ்ஆர்ஹெச் சப்போர்ட் பண்ணலாம் பார்த்தா முரட்டு பீடா இருப்பானோ. ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் ஸ்கிரிப்டா எவன்டா எழுதுனா, இவன் அவனை நாக் அவுட் பண்றான், அவன் இவனை எலிமினேட் பண்றான், இவன் அவனை எலிமினேட் பண்றான், இவன் அவனை அடிச்சு கப்படிக்கிறான். அவ்வளவு நாள் லீக் மேட்ச்ல எல்லாம் ஃபைனல் மாதிரி ஆடிட்டு ஃபைனல்ல வந்து ஓஜி ஆர்சிபியோட கேமியோ பண்ணிட்டு இருக்கானுங்க. கடைசியில தலைமை முகத்துல சிரிப்பே பார்த்துட்டோம், கம்பீர் முகத்திலையும் பார்த்துட்டோம், சுனில் நரேன் முகத்திலையும் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் கம்பீர் ஃபேனா தான் இருந்தேன். நானும் கம்பீரும் ஒரே நாள்லதான் பிறந்திருப்போம். அதே மாதிரி நான் யாருக்கு சப்போர்ட் பண்றேன்னு அவங்க தோத்துருவானுங்க. கம்பீர் யாருக்கு சப்போர்ட் பண்றாரோ அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு, இந்த வருஷம் ஆர்சிபி தான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நிறைய வாட்டி அவரோட பீடைஸ் வெளியே காட்டியிருக்காங்க. நானும் சப்போர்ட் பண்ண அது நடக்காது. எந்த டீமுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னா எனக்கும் செத்து ஹவுஸ் ஆஃப் தி டிராகன்ல ரெனேரா இருக்கா, அவ வந்து செத்துருவா எனக்கு எப்படின்னு தெரியும். சீரீஸ்ல எப்ப செத்து விழுறாளோ அப்போ நானும் செத்துருவேன், ஒன்னா சாகலாம். சோ அந்த வீடியோக்கு ரிப்ளை பண்ணத்தான் இந்த வீடியோ. வெல்கம் பேக் டு சட்டிவர்ஸ். சட்டிவர்ஸ். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம செவுட்டு பெட்டியை மாட்டணும், இல்லைனா சவுண்ட் வெளியே கேட்கும். ஸோ இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ள போறோம். இந்த வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. நான் வந்து இவ்வளோ நாள் கழிச்சு ஏன் போடுறேன்னு நீங்க கேட்கலாம். எல்லா மாசம் வந்து ஒன்னாம் தேதி கரெக்டாக ஒரு போஸ்ட் போட்டுருவேன். சக்சஸ்ஃபுல் யூஸ்டு 1 month, 2 month, 3 month, 4 month அந்த மாதிரி போடுவேன். நான் மினிமம் 4 வீடியோ எந்த மாசம் போடுறேன்னா அந்த மாசம் தான் நான் சக்சஸ்ஃபுல் யூஸ்டுன்னு போட்டுட்டு இருந்தேன். இந்த மாசம் அது போட முடியல. மேபி இந்த வீடியோ ஒன்னாம் தேதிக்குள்ள நான் போட்டேன்னா ஒன்னாம் தேதி நாளைக்கு தான்டா போட்டேன்னா நான் சக்சஸ்ஃபுல் யூஸ்டு. அரு மச பாருங்க கைஸ். இதான் இதான் வந்து உண்மை. எப்படின்னா நம்ம வந்து யூடியூப்ல வீடியோ போட்டு நம்ம மெமரிஸ் கிரியேட் பண்றோம். ட்ரோல் பண்றிய, நீ செத்து போயிட்டா உன்ன நினைச்சு பார்க்க ஒரு விஷயம் இருக்குமா? இருக்காது இல்ல. நான் செத்து போனேன்னா என்ன வீடியோல பாத்துட்டு இருப்பாங்க, வீடியோல எப்படி அழகா பேசிட்டு இருந்தான் பையன், இவன் தானே செத்து போயிட்டா, ஐயோ பாவம் அப்படி இருக்குன்ட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க அப்படியா? செத்து போன அப்புறம் உங்களை வந்து ஒரு வாரம் நினைப்பாங்களா? மேக்சிமம் ஒரு வாரம் உங்களை நினைப்பாங்க, அதோட முடிஞ்சிடும் இல்ல. ஆனா நான் வந்து என்னோட வீடியோ வந்து மேபி நான் செத்து போன அப்புறம் ட்ரெண்ட் ஆகலாம். ஓகே ஓகே, வீடியோ குள்ள போலாம். நோ கிரின்ஜ். ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு நண்பர் கேட்ட வீடியோவை ரெடி பண்ணி கொடுத்தோம். ஸோ அதை பார்த்துட்டு இன்னொரு நண்பர் வந்து தற்கொலை எனக்கு இந்த மாதிரி ஒன்று பண்ணி கொடுறான்னு சொன்னாரு. சரி, நான் கேட்டானே நமக்கு கண்டென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு பண்றேன்னு சொல்லிட்டேன். நிரப்புண்டே பார்ப்பதற்கே லூசு புண்டை போல் இருக்கும் இவர் தான் சட்டைவர்ஸ். இவரது முழு பெயர் விஜய் சட்டை சிஎம்.
தான் ஒரு அணில் என்பதால் முன்னாடி விஜய் என்று போட்டிருக்கிறாரா, இல்லை விஜய் அரசியலுக்கு வந்ததால் பின்னாடி சிஎம் என்று போட்டிருக்கிறாரா? இதுக்கு ரெண்டுக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். எதுனா அது ஐ எம் லீவிங்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோல வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த பேரோட மீனிங்கே நான் போட்டிருப்பேன், இது எதுக்கு நான் அப்படி வச்சானும் போட்டிருப்பேன். இவனுக்காக அந்த வீடியோ போடல, நான் வந்து நானா சொல்லணும் அப்படின்றதுக்கு தான் வீடியோ போட்டேன். எதுக்கும் அது யூஸ் ஆச்சு இல்ல தெரியாது. நீ பண்ற காமெடிக்கலாம் அந்த பின்னாடி மேங்கோ ஜூஸ் குடிக்கிறான்னா நீ வந்து இந்த ஃப்ரூட்டி அது மாதிரி எல்லாம் குடிக்க கூடாது கைஸ். இந்த டைலின்னு ஒண்ணு இருக்கும்ல, டைலி தான் அந்த மேங்கோ ஜூஸ்ல ஒர்த்தான ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்குறோம்னா அந்த ஃப்ரூட்டி மயிறு மாதிரி இருக்கும், அதெல்லாம் நீங்க 20 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கிறதுக்கு 10 ரூபாய்க்கு டைலி வாங்கி குடிக்கலாம். இதுல வந்து நிறைய கம்பெனி வருது, போடுறான் தண்டை புண்டை அந்த மாதிரி பேருங்களை வரன் டைலி போடுறான் தண்டை குண்டை அனிமல்ஸ் பேரை பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா? சோ நீங்க டைலி குடிங்க, டைலி வந்து ஒரு நல்லா இருக்கும். அந்த மேங்கோ ஜூஸ்ல டைலி மட்டும் தான் நல்லா இருக்கும். என்ன பண்ணணுமோ அதே தான் உனக்கு பண்ண போறோம். சில பேர் வந்து அவங்களோட லவ் ஸ்டோரி சொல்லுவாங்க, என்னுடைய ஸ்கூல் லைஃப் லவ் ஸ்டோரி, இந்த ஸ்கூல் லைஃப் இந்த மாதிரி நிறைய கிரியேட்டர்ஸ் சொல்லி நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ அந்த டைம்ல நான் மட்டும் எதுக்கு சும்மா இருக்கணும், நானும் பிடிச்சு சொல்லிட்டு விஜய் சதீஷ் பிடிச்சிதான் வந்து லவ் ஸ்டோரி வீடியோ, நாட் ஜஸ்ட் அ வீடியோ, திஸ் இஸ் ஸ்பீக் ஆஃப் மை வன்மம். ஓ மை காட், 16 நிமிஷத்துக்கு இருக்கு, 6th தான் படிச்சுட்டு இருக்கு. அந்த பொண்ணுட்டா வந்துட்டு என் வீட்டில் பிரச்சனை, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன கல்யாணம் பண்ணி கூட்டுப்போ அப்படின்னு. எனக்கு இத்தனை மட்டும் தான் டைம் இருக்கும். அப்போ இப்போ வளர்ந்துருக்கா இல்லை இப்போ அதே சைஸ்ல இருக்கா மிஸ்டர் சதீஷ்? இப்போ வந்துட்டு செகண்ட் செம்ல வந்து அந்த பொண்ணு வேற காலேஜ் டிரான்ஸ்ஃபரை வாங்கிட்டு போயிடுச்சு. மேபி என்னால் இருக்குமோன்னு ஒரு கில்ட் ஃபீல்லாம் வந்துச்சு எனக்கு. ஒழுங்காக படி ஓடணும், பொண்ணுங்க படிக்க வந்தால் படி ஓடுங்கடா, அதை விட்டு லவ் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு. அண்டி பாட்டிஸ் எவனையும் வந்து விட்டு வைக்கிறியா இல்லை அவங்களையும் விட்டு வைக்கிறது இல்லையா? தப்பை எவன் மேலே வச்சுட்டு இவனே வந்து படிக்க வந்தால் படிக்க விடுங்க. அது ஒரு இளம் வயது, ஸோ நான் வந்து எல்லா பசங்களை மாதிரி தான் நானும் பண்ணேன். ஆனால் அந்த பொண்ணுங்க என்ன அப்படி ட்ரீட் பண்ணல, அதனால நான் வன்மத்தில் அந்த வீடியோ போட்டிருப்பேன், வன்மத்தை கொட்டி வச்சிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் எதுக்கு? வெயில் சூத்துல சூழல் நடிக்குது கைஸ், சூரியன் சூத்துல சூழல் நடிக்குது. ஸ்டே ஹைட்ரேட்டட் ஃப்ரெண்ட்ஸ். மேங்கோ ஜூஸ் வாங்கினடா சதீஷ், வெறுப்பே தெரித்துக்கு. நீ ஃப்ரூட்டிலாம் நானே குடிக்க மாட்டேன், மேங்கோ ஜூஸில் ஃப்ரூட்டி நல்லா இருக்காது, இந்த ஸ்லைஸு மாசா அது மாதிரி தான் நல்லா இருக்குமே தவிர அது ரேட் அதிகம். ஆனால் டைலி ரேட் கம்மி. ப்ரோ ப்ரொமோட்டிங் டைலி. ஓகே நம்ம இப்போ ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வந்துட்டேன், வீடியோ ஃபுல்லாக அந்த சவுண்ட் எஃபெக்ட் மட்டும்தான் இருக்கு. அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து எனக்கு பிடிக்கும், இந்த நோட்டிபிகேஷன் டோன் இருக்குல்ல அதுக்கே அந்த சவுண்ட் எஃபெக்ட் வச்சுட்டான் போயிட்டு இருந்தேன். பஸ்ல போகும்போது எல்லாருமே ஒரு மாதிரி யாரா லூசு கூதியா அவனு கத்திட்டே வர அந்த மாதிரி எல்லாம் நினைப்பாங்களா, அதனால மாத்திட்டேன். அப்புறம் தான் தெரியுது அது என் ஃப்ரெண்டோட தங்கச்சி, ஆபத்துக்கு பாவம் இல்ல சில விஷயம்லாம் நம்ம ரெக்ரெட் பண்ணுவோம்ல, முன்னாடி இதை பண்ணியிருக்க கூடாது அப்படின்ட்டு. அந்த விஷயத்துல நான் ஃபர்ஸ்ட் தான் எடுத்துப்பேன். அப்புறம் தான் சில நாள் கழிச்சு தான் நான் யோசித்தேன், நான் வந்து இப்படி பண்ணியிருக்க கூடாது. மேட்டர் அது இல்லை, நான் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணது கூட பெரிய மேட்டர் இல்லை, அந்த பொண்ணோட அண்ணன்ட்டே போய் பேசிட்டேன் அதை பத்தி. கேவலமா ஒரு சிரிப்பு சரிங்களா? அப்ப வந்து ஒல்லியா என்னோட ஏழ ஒல்லியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் ஒல்லியா? ஆஹ் ஒல்லிதான். சரி ஓகே, நோ பாடி ஷேம். கண்டுக்கலையே நான் அந்த பொண்ணை திரும்பி கூட பார்க்கல. சிக்மா மேல் ட்ராமா. அவரே போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. மேபி எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஒரு மாசத்துக்கு அவரு தான் கான்டெக்ஸ்டா இருப்பாங்க நிறைய பேரோட. ஆனா நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன், நான் வந்து யாரையுமே நெகட்டிவா பேசி வீடியோ போட்டு பெரிய ஆளாகணும்னு நினைக்க மாட்டேன். சோ நான் அப்படி வீடியோ போட மாட்டேன். அவர் நெகட்டிவா இருந்து நான் வீடியோ போட்டா நான் பாசிட்டிவா போடுறேன்னு தானே அர்த்தம். சோ அப்படி போடலாம், வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. அந்த லவ்ன்ற அந்த டாபிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இந்த லவ் அது எதுலையுமே எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது.
இப்போ வரைக்கும் நான் சிங்கிளா தான் இருக்கேன். பத்தாம் பாரு ஓலு உலகமாக ஓலு ஓடுறா ஓலு 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 ஓத்தாண்டா ஓலு உலகமாக ஓலு. போஸ்ட் கிரெடிட்ஸ் இல்ல இன்னும் நான் மென்ஷன் பண்ணுவான். நல்ல பிரேக்கப் ஸ்டோரி எல்லாம் கேட்டு நம்மள சிம்பதி கிரியேட் பண்ணி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டேன். என்னோட திறமை நீங்க பாராட்டித்தான் எல்லா லவ் ஸ்டோரியிலயும் நாங்க வாங்கின சூத்தடியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பொண்ணை லவ் பண்ண வச்சிருக்கேன்னா நான் எவ்வளவு பெரிய டேலண்டட் காயா இருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. வாங்கினது சூத்தடி இதுல பெருமாற பெண் வெறி இருக்க கூடாது என்னைக்குமே நடக்கும். ஏயோ கேஸ் Todavía list of top 5 sound número 4 ஒரு ரீல்ஸ் நான் பாத்துர்க்கேன். ஒருத்த வந்து பல்டி அடிச்சிட்ட போய் குழந்தை மேல குதிச்சுருவான். மிதிச்சு அந்த குழந்தை செத்து போயிருக்குமா. Número 2 ரெண்டு தெரு நாய் கடிச்சு அந்த குழந்தை செத்து போச்சு. அல்லாஹ் வரல காப்பாத்த. Número 2 திட்டு இருந்தாங்கல்ல தேர் இழுத்துட்டு இருந்தப்ப அந்த தேர்க்க வந்து அதுல ரெண்டு நாலு பேர் நம்ம செத்து போனாங்க. Número 1 இந்த வீடியோ நான் முன்னாடியே பாத்திருக்கேன். எப்படின்னா அந்த பையன் செத்துட்டான்னு சொல்லுவாங்க. நண்பா ஓ நண்பா என் காது என்ன கூதியா. உண்மையாவே நான் அந்த நியூஸ் பார்த்தேன். நான் பார்த்தேன். நான் சும்மா எல்லாம் சொல்ல. நான் அந்த வீடியோ அந்த நியூஸ் வந்து தேடினேன் எப்படின்னா ஃபோன் டைம்ல தான் அந்த நியூஸை பார்த்தேன். நானும் அந்த நியூஸ் சேனல்ல போட்டு தேடுறேன் ஸ்க்ரோல் பண்ண வந்துட்டே இருக்கு நியூஸ். ஒரு 1 hour ஸ்க்ரோல் பண்ணியும் நான் 10 நாள் கூட பின்னாடி போல. எப்படி நான் அதை எடுக்க முடியும்? சோ நீங்களே தேடி எடுத்துக்கோங்க. ரம்ஜான் டைம்ல வந்து தொழுகைக்கு போன ஒரு ஃபேமிலி அதாவது குழந்தைய வெளியே விட்டுட்டு உள்ள போயிருக்காங்க. அந்த நாய் கடிச்சு அந்த குழந்தை செத்து போச்சுன்னு நியூஸ் பார்த்தேன். அன்னைக்குதான் இன்னொரு நியூஸ் இருந்துச்சு. இந்த தேர் இழுக்கும்போது தேருக்கு வந்து விழுந்து 4 பேர் செத்து போனாங்கன்னு நியூஸ் பார்த்தேன். இந்த 2 நியூஸுமே பார்த்தேன். குழந்தை மேல பல்ட்டி அடிச்சு வந்தது அது ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன். ரீல்ஸ் வந்து கமெண்ட்ல ஒருத்தன் கண்டிப்பா போட்டிருப்பான் ஹீ ஸ்டில் அலைவ் அப்படின்னு கேட்டிருப்பான். அதுல வந்து ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருப்பான். அதை வச்சு நான் சொன்னேன். அது மேபி உண்மையா போய் எதுன்னு தெரியல. அந்த கபோர்டு விழுந்தது சேம் தான். அந்த ரெண்டுமே எனக்கு தெரியல. மத்தபடி 2 நியூஸ் கொஞ்சம் பின்னாடி எடுத்து வச்சிருக்கேன் மூளையில தான் பிரச்சனையோ பரவாயில்ல ஸ்கேன் பண்ணிடுவாங்க. சூரியன் சூத்துல சுருளில் நடிக்குது. தண்ணி குடிங்க இந்த ஜூஸ் நிறைய குடிச்சீங்கன்னா சுகர் வரும். அது உண்மைதான். அது நானே சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோல. நீங்க ஜூஸ் குடிக்கிறது பதிலாக தண்ணி நிறைய குடிங்க. ஜூஸ் குடிச்சா மேபி சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜூஸ்ல வந்து இந்த ஃபிளேவர் ஆட் பண்றேன்னு அந்த பவுடரும் கலர் பவுடரும் சுகரும் தான் ஆட் பண்றாங்க. ஒன்லி சுகர் தான் அது. ஸோ நீங்க சுகர் வந்து சாப்பிட்றது பதிலாக தண்ணியை குடிச்சிட்டு போகலாம் அதுக்கு. ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஜூஸ் தான் குடிப்பேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. மேங்கோ ஜூஸ் மேல இருக்க அந்த அப்சஷன் எப்படின்னு தெரில. எனக்கு வந்து தெரில ஏன்னு தெரில. ஓவரா அது மேல ஒரு ஈர்ப்பு எனக்கு அந்த மேங்கோ ஜூஸ் மேல. ஸோ நான் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல மேங்கோ ஜூஸ் குடிக்கிறது. என்ன பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆகணும்னு தான் நான் வந்து உங்களை தண்ணி குடிக்க சொல்றேன். ஸோ தண்ணி குடுறா. அபவுட் பேஜ் வெல்கம் டு சாட்டிஸ் யூனிவர்ஸ். இட்ஸ் அ காஸ்மிக் கேட்வே டு லாஃப்டர். நோ காஸ்மிக் கேட்வே டு மென்டல் ஹாஸ்பிட்டல். காஸ்மிக் ஜர்னி ஃபில்டு வித் ஹியூமர். நோ ஃபில்டு வித் கிரிஞ்சு சட்டையர் அண்ட் என்லெஸ் என்டர்டைன்மெண்ட். போடுறதுக்கு யாருமே சொல்லல. நீ தான் சொன்னேன்.
யாரு மென்ஷன் பண்ணாங்கன்னு தெரியல. எனக்கு என்னோட மூஞ்ச நிறைய பேர் பார்க்கணும்ன்றது எனக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு போதை மாதிரி. சோ நான் கேட்விட்டியோட சேனல்ல என்னோட மூஞ்சி வந்துச்சுன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா. சோ இதுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் நான். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். அவ்வளோதான் இந்த வீடியோ. அதுக்கு நான் ரிப்ளை பண்ணேனா தரேன், இது ரிப்ளை வீடியோ ஆனும் தெரில. ஸோ நான் இதை ரியாக்ட் பண்ணுமே, இந்த வீடியோவை பார்த்துட்டு கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கு நான் எதுவுமே கமெண்ட் மட்டும்தான் பண்ணியிருப்பேன், எதுவுமே ரிப்ளை கூட பண்ணலன்னா நல்லா இருக்கும். ஸோ அதுக்காகவே ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுடலான்னு நீங்கள் நினைக்கலாம். என்னடா இவனுங்க இவனுங்களுக்குள்ளே மாறி மாறி வீடியோ போட்டுக்கிறானுங்க, இது மாறி மாறி கமெண்ட் பண்ணிக்கிறானுங்க. ஒருத்தன் கேட்டிருந்தான், யாரு ஜஸ்ட் ஒன் மம் தான் கேட்டிருந்தான் போன வீடியோவில் என்னோட இங்கடா போனேன். நாம ஒரு 10 பேர் மாறி மாறி நம்ம வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணுறோம், இதுக்கு போய் 2 செலவு பண்ணியிருக்கான். ஃபோனில் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஒரு விஷயம் ஹேங் ஆகும், அப்புறம் வந்து ஹீட் ஆகி நின்றும் கடை ஆகாது, அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து கேமரா வாங்கினேன். இருந்தாலும் இது பெரிய செலவு தான், ஆனால் வந்து நான் வந்து இதை நல்ல விஷயத்துக்கு தான் செலவு பண்ணுறேன், ஸோ எனக்கு அந்த செலவு பெருசாக தரல. இன்னொருத்தனை கமெண்ட் பண்ணியிருந்தான், 10 200K ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. 200K ஸ்பெண்ட் பண்ணது இப்போ 10 இருக்கலாம், மேபி ஃபியூச்சர்ல வந்து நானே நான் மட்டும்தான் சொல்லிக்கிறேன், நான் ஃபியூச்சர்ல ஆயிருவேன். உள்ள சாப்பிடும்போது ஆயி ஆயி அசிங்கமா பேசாதல. எதுவா இருந்தாலும் பாசிட்டிவா திங்க் பண்ணனும், நெகட்டிவா பேசாதீங்க गाइस. சோ நான் மேக்ஸிமம் நான் நெகட்டிவா எப்பவுமே யோசிக்க மாட்டேன். ஒருவேளை நான் அப்படி நெகட்டிவா யோசிச்சேன்னா அதுக்கு அப்புறம் நீங்க என்ன பார்க்க முடியாது. நெகட்டிவா அப்படி தோணுது நைன்ட வந்து பேசுங்க, நான் உங்களை எந்த ஒரு நெகட்டிவான ஆளா இருந்தாலும் பாசிட்டிவா மாத்திடுவேன். சோ நீங்க ஒரு நெகட்டிவ் தாட்டோட இருக்கீங்கன்னா கம் டு மை. அவ்வளவுதான் இந்த வீடியோ. சோ உங்களை நான் அடுத்த வீடியோல அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மேபி மீட் அகைன். பயோல லிங்க் இருக்கு, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 50 ரூபா தான். என்னடா இவ்வளோ சீப்பா இருக்க, நீ எப்போனா கண்டென்ட் கிரியேட்டர் ஆன அப்ப இல்லையா? நான் இவ்வளவு நாள் என்ன ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், இவர் யாரோ இவர் ஆள் மனசுக்குள்ள போயிட்டு இவர் கண்டென்ட் கிரியேட்டர்னு நம்ப வச்சிருக்காங்க. ஃபியூச்சர்ல வந்து நான் கண்டென்ட் கிரியேட்டரா மாற போறது உண்மை. என்ஜிஎல் போட்டு அதுல பசங்க ப்ரொபோஸ் பண்ணா அவங்கள கேன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுப்போம். என்ஜிஎல் போட்டா அதுல யாரு பண்றான்னு எனக்கு தெரியாது. சோ இதே ஒரு கண்டென்டா போட்டா ஏதாவது ரீசன் வேணுமே, அடுத்த மாசம் என்ன மாசம்? ஜூன் மாசம். வானவில்லே போட்டுருவோம் போட்டாமே.